வணக்கம், நான் உங்கள் வழக்கறிஞர் ஜார்ஜ் பெலிஜன். இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 121 பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது சாப்டர் 6 பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். செக்ஷன் 121லேருந்து செக்ஷன் 130 வரைக்கும் அரசுக்கு எதிரான குற்றங்கள் பற்றி, அதுக்கு என்னென்ன பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறத பற்றியும் டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு செக்ஷனாக நம்ம பார்க்கலாம். இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 121 பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஐபிசி செக்ஷன் 121 பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடிப்படை சட்டங்கள் ஆவணங்கள் பற்றி தெரிந்து கொள்ள வின் லா சேம்பர் யூடியூப் சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். செக்ஷன் 121 ஆஃப் ஐபிசியில் என்ன சொல்றாங்கன்னா, இந்திய அரசுக்கு எதிராக, அதாவது இந்த நாட்டினுடைய அரசுக்கு எதிராக போர் தொடுத்தல், இல்லைன்னா போர் தொடுக்க முயலுதல், இல்லைன்னா போர் தொடுக்க திட்டமிடுதல், இது இவ்வளவுமே குற்றம் அப்படிங்கிற டெஃபினிஷன் தான் சொல்றாங்க. அரசாங்கத்துக்கு எதிராக போர் தொடுக்கக்கூடிய விஷயங்கள் குற்றம் அப்படிங்கறதா இந்த சாப்டர்ல சொல்றாங்க. செக்ஷன் 121 என்ன சொல்றாங்க, அரசுக்கு எதிராக போர் தொடுப்பவர்கள், அரசுக்கு எதிராக போர் தொடுக்க முயலுபவர்கள், அரசுக்கு எதிராக போர் தொடுக்க திட்டமிடுபவர்கள், இது எல்லாமே இவ்வளவுமே குற்றச்செயல் தான். இந்த குற்றங்கள் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் உண்டுங்கிறதா இந்த செக்ஷன்ல சொல்றாங்க. அடுத்தடுத்த செக்ஷன்ல பனிஷ்மெண்ட் அதை பத்தி எல்லாம் டீட்டெயில பார்க்கலாம். செக்ஷன் 121ல இதோட டெஃபினிஷன் பத்தி கொடுத்துருக்காங்க. செக்ஷன் 121A-ல இதோட பனிஷ்மெண்ட் பத்தி கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, நமது நாட்டினுடைய அரசுக்கு எதிராக ஒரு புரட்சியில் ஒரு நபர் வந்து கலந்துக்கிறாரு, அப்படி கலந்துக்கக்கூடிய ஒரு நபர் குற்றச்செயல் புரிந்தார் அப்படிங்கிற மாதிரி தண்டிக்கப்படுவாங்க. அதுதான் இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 121-ல சொல்லியிருக்காங்க. இந்திய தண்டனை சட்டம் பத்தி வீடியோஸ் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கேட்கலாம். தொடர்ந்து வீடியோ பாருங்க. புதுசா சேனலை பார்க்கக்கூடிய நண்பர்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.